நிறைய அறிவுகள் மறைஞ்சி எல்லாம் பார்த்தோம். அதோட தொடர்ச்சி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கார்த்திகா வாங்க. இந்த மலைகளுக்கு நடுவில் ஒரு ஸ்டேடியம் மாதிரி அமைச்சிருக்கீங்க, அதாவது இது வந்து ஆம்பி தோட்டம் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா இப்போ வந்து கோஆப்ரேட்டிவ்ஸ்ல இருக்காங்க, கம்பெனிக்காரங்க வந்து மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா பிளெயின் ஸ்பேஸ்ல தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல பொல்யூஷன் நிறைய இருக்கும், நாய்ஸ் பொல்யூஷன் எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கும் போது இது மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது, இயற்கையான காட்சி இருக்கும். 200 பேர் உட்கார்ந்து மீட்டிங் செக்ஸ் நல்ல அமைதியான பேசலாம், நல்ல பெர்ஃபெக்டா மீட்டிங்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணலாம். நீங்க அப்படியே ஈவினிங் டைம் ஆச்சு, அப்படியே குளிர்ந்து காத்து வரும். சொல்ல போனா அங்க இருக்கிற அனிமல்ஸ் கூட வரும். ஓ அப்படியா, என்ன அனிமல்ஸ் வரும்? இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பாட்டா டீர் இருக்கு, அதுக்கப்புறம் முக்கியமா வந்து இங்க யானை தான் நிறைய இருக்கு. அப்ப யானை அதனாலதான் ஆணைக்கட்டின்னு வந்து பேரு இருக்க கண்டுபிடிச்சு. அந்த காலத்துல வந்து ஆணைக்கட்டினா இங்க இருந்து போருக்கெல்லாம் வந்து ஆணையை வந்து இங்க இருந்துதான் அனுப்புவாங்களாங்க. அப்படின்னு ஒரு ஸ்டோரி வந்து இங்க இருக்க ட்ரைபல் பீப்புள் சொல்லியிருக்காங்க. பட் நாட் கன்ஃபார்ம்டு. நிறைய அழகெல்லாம் பகுதியில கணிச்சுட்டு இருக்கீங்க. எனக்கு எங்கிருந்து ஒரு சத்தம் கேக்குது, பறவையோட சத்தம் மாதிரி கேக்குது. அந்த பறவை பேர் வந்து தான் கூஸ்னு சொல்லுவாங்க. அதுல வந்து ஒரு வெரைட்டின்னு பாத்தீங்கன்னா வாத்து. வாத்து ஒரு வெரைட்டி. ஓகே, நம்ம போய் பார்த்தோம்னா அரப்பு வந்து இதோட லீஃப் இருக்குல்ல, அந்த லீஃப் நல்லா ட்ரை பண்ணி
அதை பவுடர் பண்றத பாத்தீங்கன்னா அரப்பு. அந்த காலத்தோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா உசிலைன்னு சொல்லுவாங்க. அரப்பன் கிடையாது, உசிலை. இப்ப என் முடியோட அரைத்து பார்த்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, அரப்பு பத்தியும் போடுறதில்லை. கண்டிப்பா இன்னும் நீங்க வர போறதுல நீங்க அரப்பு யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா அடர்த்தியான குந்தம் நிறைய வரும். ஓ கண்டிப்பா. நீலகிரி தார் நீலகிரித்தார் தமிழ்ல வந்து வரையாதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒன்லி வெஸ்டர்ன் காட்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். நாங்கத்தான் அதுதான் நீலகிரித்தார் சரிங்களா. ஆடு மாதிரி ஆடு மாதிரியே இருக்கும், பிளாக் கலர்ல இருக்கும், அது ஷார்ட்டா தான் இருக்கும். அது வந்து இப்பெல்லாம் வந்து நம்ம எங்கெல்லாம் பாக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணார் சைடு, வால்பாறை அந்த சைடு மட்டும்தான் வந்து நம்ம இந்த நீலகிரித்தார் பார்க்கலாம். அழிந்து வரக்கூடிய இனங்கள்ல ஒன்றா போனது பாத்தீங்கன்னா நீலகிரித்தார் வரையாடு. அதாவது நம்ம ஸ்டேட் அனிமலே அழிஞ்சு போனா என்ன பண்றது? ஒரு நல்ல முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இப்ப வர வழியில கண்டு சொல்லுங்க ஏழிலை பால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, இதை பத்தி சொல்லுங்க. ஏழிலை பால், ஏழிலை பாலை பார்த்தோம்னா ஏழு லீஃப் இருக்கும். நம்ம கோயில் எல்லாம் இந்த ஐப்பன் கோயில் இதுலாம் பார்த்தோம்னா இந்த பாலை கொம்பு வெட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, பாலை பால் போடுதல்ன்றது. அதுக்கெல்லாம் இதோட உட்டுதான் கட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. இப்ப வந்து முக்கியமான விழாக்கள் எல்லாம் மீன் யூஸ் பண்றாங்க. இதோட வளர்ச்சியே அப்படிதாங்க. நமக்கு அந்த கொடி மாதிரி படர்ந்து போகும். சோ நம்ம வைல்ட் ஃபாரஸ்ட் எல்லாம் போனோம்னா நிறைய இந்த மாதிரி படர்ந்து போகும். சோ இதோட ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு நிறைய எலிஃபென்ட் எல்லாம், இதோட சீசன்ல நிறைய எலிஃபென்ட் வந்து இந்த ட்ரீ பார்க்கலாம் நம்ம வந்து. சோ எலிஃபென்ட் வந்து நிறைய குரங்கு பழம் அப்படின்னு சொல்லுவாங்க, மங்கி ஃப்ரூட் அப்படின்னு சொல்றது. சோ இது வந்து இதோட இலையெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு பேக் சைடு வந்து சில்வர் கலரா இருக்கும். சோ இதோட அப்பர் சர்ஃபேஸ் பார்த்தோம்னா நமக்கு க்ரீன் கலரா இருக்கும். சோ இது குரங்கு பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. குரங்கு பழம் கண்டிப்பா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்.
மூங்கில் பாலமரம் இருக்கு. இது வந்து மூங்கில் பாலம் பாலம் தான். ஏன் அப்படி போட்டிருக்கோம்னா, இங்க நாங்க அகல் மாதிரி ஒண்ணு வெட்டி வச்சிருக்கோம்ல, இதை தாண்டி நம்ம போக முடியாது. அகல் மாதிரி எதுக்கு வெட்டி எதுக்காகனா, மழை பெய்யும் போது தண்ணி இங்க போய் இங்க இருக்க பிளான்ஸுக்கு வந்து போவோம். அது போல இங்க அனிமல்ஸ் இன் டீப் ஃபாரஸ்ட் இங்க இருக்கு. எலிபென்ட் ஏதாவது வரதா இருந்தா இதை தாண்டி வராது, இல்லை தாண்ட முடியாது. அதுக்காக போட்டிருக்கோம். நடக்கிறதே ரொம்ப வந்து மூங்கில் போட்டிருக்கோம். இல்ல என்னன்னா, மூங்கில் இப்படி தாண்டவுமே மூங்கில் செடி பாக்குறாங்க. நாளைக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் சந்திக்கிறது வந்து ஆம்லோஜி சொல்லும் ஜாலிட்டி.